முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 195. தலைப்பு: ஸ்தூணனை பீடித்த சாபம். தி கர்ஸ் ஆன் ஸ்தூணா. உத்யோக பருவா செக்ஷன் 195. மகாபாரதா என் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 22. இந்த பதிவின் சுருக்கம்: சிகண்டினிக்கு அந்த யக்ஷன் ஒரு நிபந்தனையின் பேரில் தனது ஆண் தன்மையை கொடுப்பது. சிகண்டி மகிழ்ச்சியுடன் தனது நகரத்திற்கு திரும்புவது. சிகண்டியை பரிசோதித்த ஹிரண்யவர்மன் மகிழ்ந்து தனது மகளை கண்டித்து விட்டு சென்றது. ஸ்தூணனின் மாளிகைக்கு குபேரன் வந்தது. பெண் தன்மையை அடைந்த ஸ்தூணனை குறித்து குபேரன் அறிவது. அந்த பெண்மை அப்படியே நிலைத்து போகட்டும் என குபேரன் ஸ்தூணனை சபித்தது. ஹிரண்யவர்மன் சென்றதும் ஸ்தூணனிடம் திரும்பிய சிகண்டி நடந்தவற்றை சொன்ன ஸ்தூணன் சிகண்டியை வாழ்த்தி அனுப்பியது. இந்த கதையை துரியோதனிடம் சொன்ன பீஷ்மர் அந்த அம்பையே சிகண்டி என்றும் பெண்ணை தான் கொல்வதில்லை என்றும் சொன்னது. பீஷ்மரின் நடத்தை சரியானதே என்று துரியோதனன் நினைத்தது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 195. ஸ்தூணனை பீடித்த சாபம். இப்பதிவிற்குள் நுழைவோம். பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார், ஓ பாரதகுலத்தின் காளையே துரியோதனா. சிகண்டினியின் இவ்வார்த்தைகளை கேட்டவனும் விதியால் பீடிக்கப்பட்டவனுமான அந்த யக்ஷன் ஸ்தூணா கர்ணன் தனது மனதில் ஆலோசித்த பிறகு இவ்வார்த்தைகளை சொன்னான். உண்மையில் அகது அப்படியே விதிக்கப்பட்டது. மேலும் அகது எனது துக்கத்திற்காகவே விதிக்கப்பட்டதுமாகும். அந்த யக்ஷன் ஸ்தூணா கர்ணன் சிகண்டினியிடம், ஓ அருளப்பட்ட மங்கையே சிகண்டினியே, நீ விரும்புவதை நிச்சயம் நான் செய்வேன். எனினும் நான் விதிக்கும் நிபந்தனையை கேள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நான் உனக்கு எனது ஆண் தன்மையை கொடுப்பேன். எனினும் குறித்த காலத்தில் நீ என்னிடம் திரும்ப வேண்டும். அப்படி செய்வதற்காக உறுதியேற்றுக் கொள்வாயாக. மகத்தான சக்தி கொண்ட நான் என் விருப்பப்படி வானில் திரிந்து நான் நினைப்பதை ஈடேற்றிக் கொள்ள இயன்றவனாவேன். என் அருளால் நகரத்தையும் உனது இரத்த உறவினர்கள் அனைவரையும் காத்துக்கொள். ஓ இளவரசி சிகண்டினியே, நான் உனது பெண் தன்மையை சுமப்பேன். உனது சத்தியத்தை என்னிடம் வாக்குறுதியாக அளிப்பாயாக. நான் உனக்கு ஏற்புடையதை செய்வேன் என்றான் யக்ஷன் ஸ்தூணா கர்ணன். இப்படி சொல்லப்பட்ட சிகண்டினி அந்த யக்ஷனிடம் சொன்னாள், ஓ அற்புத நோன்புகளை கொண்ட புனிதவானவனே, நான் உனது ஆண் தன்மையை திரும்ப அளிப்பேன். இரவுலாவியே ஸ்தூணா கர்ணா, குறுகிய காலத்திற்கு எனது பெண் தன்மையை சுமப்பாயாக. பொற்கவசம் பூண்ட தசா நகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மன் எனது நகரம் காம்பில்யத்தில் இருந்து புறப்பட்டதும் மீண்டும் நான் கன்னிகையாவேன், நீயும் ஆடவனாவாய் என்றாள் சிகண்டினி. பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார், ஒருவருக்கொருவர் இப்படி சொல்லிக்கொண்ட இருவரும் ஓர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஒருவரின் உடலுக்கு மற்றொருவரின் பாலினத்தை அளித்தனர். பாலின பரிமாற்றம் செய்து கொண்டனர். யக்ஷன் ஸ்தூணன் ஒரு பெண்ணானான். அதே வேளையில் சிகண்டினி அந்த யக்ஷனின் சுடர்விடும் வடிவை கொண்டாள். ஓ மன்னா துரியோதனா, பாஞ்சால குளத்தின் அந்த சிகண்டினி ஆண் தன்மையை அடைந்ததும் தனது நகரக்குள் பெருமகிழ்ச்சியோடு நுழைந்து தனது தந்தை துருபதனை அணுகினான். நடந்தது அனைத்தையும் அந்த சிகண்டி துருபதனிடம் தெரிவித்தான். இது அனைத்தையும் கேட்ட துருபதன் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தான். தனது மனைவியோடு சேர்ந்த அந்த மன்னன் துருபதன் மகேஸ்வரன் சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். பிறகு அவன் தசார்நக ஆட்சியாளன் ஹிரண்யவர்மனிடம், இந்த எனது பிள்ளை ஆடவனே, இது உன்னால் நம்பப்படட்டும் என்று சொல்லி தூதர்களை அனுப்பினான்.
அதே வேளையில் சோகம் மற்றும் துக்கத்தால் நிறைந்திருந்த தாசாரர்களின் மன்னன் ஹிரண்யவர்மன் திடீரென பாஞ்சாலர்களின் ஆட்சியாளனான துருபதனை அணுகினான். காம்பில்யத்தை அடைந்த அந்த ஹிரண்யவர்மன் வேதங்களை அறிந்தவர்களில் முதன்மையான ஒருவரை முறையாக கௌரவித்து தனது தூதராக அனுப்பினான். அந்த தூதரிடம், ஓ தூதரே, எனது உத்தரவுக்கிணங்க பாஞ்சாலர்களின் ஆட்சியாளனான துருபதன் என்ற அந்த மன்னர்களில் இழிந்தவனிடம் இவ்வார்த்தைகளை சொல்வீராக. ஓ தீய புரிதல் கொண்டவனே, தீய புத்தி கொண்டவனே, உனது மகளாக இருக்கும் ஒருத்திக்கு எனது மகளை மனைவியாக தேர்ந்தெடுத்த நீ அந்த வஞ்சக செயலுக்கான கனியை இன்று அறுவடை செய்வாய் என்பதில் ஐயமில்லை என்று சொல்வீராக என்று சொன்னான் ஹிரண்யவர்மன். இப்படி சொல்லப்பட்டவரும் அந்த ஹிரண்யவர்மனால் அனுப்பப்பட்டவருமான அந்த அந்தனர் தாசார் நகர் தூதுவராக துருபதனின் நகரத்திற்கு புறப்பட்டார். அந்த நகரம் காம்பில்யத்தை அடைந்த அந்த புரோகிதர் துருபதனின் முன்னிலைக்கு சென்றார். பிறகு அந்த பாஞ்சாலர்களின் மன்னன் துருபதன் சிகண்டியோடு சேர்ந்து அந்த தூதருக்கு ஒரு பசுவையும் தேனையும் அளித்தான். எனினும் அவ்வழிபாட்டை ஏற்காத அந்த அந்தனர் பொற்கவசம் பூண்டவனான தசார் நகர்களின் துணிவுமிக்க ஆட்சியாளன் ஹிரண்யவர்மன் தன் மூலம் சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை துருபதனிடம் சொன்னார். அந்த தூதர் சொன்னார், ஓ தீய நடத்தை கொண்டவனே துருபதா, உனது மகளின் மூலமாக உன்னால் நான் வஞ்சிக்கப்பட்டேன். உனது ஆலோசகர்கள், மகன்கள் மற்றும் சொந்தங்களுடன் கூடிய உன்னை நான் பூண்டோடு அழிப்பேன் என்று ஹிரண்யவர்மனின் வார்த்தைகளாக அந்த புரோகிதர் சொன்னார். தசார் நகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மனால் உச்சரிக்கப்பட்டவையான அந்த கண்டனம் நிறைந்த வார்த்தைகளை அந்த புரோகிதர் சொல்ல தனது ஆலோசகர்கள் மத்தியில் வைத்து அதை கேட்ட மன்னன் துருபதன், ஓ பாரதகுலத்தின் தலைவா துரியோதனா, நட்பு நோக்கங்களின் காரணமாக மென்மையான நடத்தையை கை கொண்டு நீர் சொன்னவையான எனது சம்பந்தியின் இந்த வார்த்தைகளுக்கான மறுமொழியை, ஓ அந்தனரே, அந்த ஏகாதிபதி ஹிரண்யவர்மனிடம் எனது தூதர்கள் எடுத்துச் செல்வார்கள் என்றான் துருபதன். பிறகு மன்னன் துருபதன் வேதங்களை கற்ற அந்தனர் ஒருவரை தனது தூதராக ஏற்படுத்தி உயர் ஆன்ம ஹிரண்யவர்மனிடம் அனுப்பி வைத்தான். அந்த தூதர் தசார்நக ஆட்சியாளனான மன்னன் ஹிரண்யவர்மனிடம் சென்று துருபதன் சொன்ன வார்த்தைகளை சொன்னார். அந்த துருபதனின் தூதர் ஹிரண்யவர்மனிடம் சொன்னார், இந்த எனது பிள்ளை உண்மையில் ஆடவனே, சாட்சிகளின் மூலம் இது தெளிவாக்கப்படட்டும். யாரோ உன்னிடம் பொய்யுரைத்திருக்கிறார்கள், அதை நீ நம்பக்கூடாது என்று துருபதனின் வார்த்தைகளை தூதனாக சென்ற அந்த அந்தனர் சொன்னார். துருபதனின் வார்த்தைகளை கேட்ட தசார்நக்களின் மன்னன் ஹிரண்யவர்மன் பிறகு சோகத்தால் நிறைந்து, சிகண்டி ஆனா பெண்ணா என்பதை உறுதி செய்யும் பொருட்டு பெரும் அழகு படைத்த இளம் மங்கையர் பலரை அவனிடம் அனுப்பி வைத்தான். அந்த ஹிரண்யவர்மனால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மங்கையரும் உண்மையை உறுதி செய்து கொண்டு, ஆண் பாலினத்தோரில் வலிமை மிக்கவன் சிகண்டி என்று தசார் நகர்களின் மன்னன் ஹிரண்யவர்மனிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர். அந்த சான்றை கேட்ட தசார் நகர்களின் ஆட்சியாளன் ஹிரண்யவர்மன் பெருமகிழ்ச்சியால் நிறைந்து தனது சம்பந்தியான துருபதனிடம் சென்று சில நாட்களை துருபதனுடன் மகிழ்ச்சியாக கழித்தான். சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தான். மகிழ்ச்சியுடன் இருந்த அந்த மன்னன் ஹிரண்யவர்மன் சிகண்டிக்கு அபரிமிதமான செல்வத்தையும் பல யானைகளையும் குதிரைகளையும் பசுக்களையும் அளித்தான். அங்கே தங்கியிருந்த காலம் வரை துருபதனால் வழிபடப்பட்ட அந்த தசார்நக மன்னன் ஹிரண்யவர்மன் தனது மகளை கண்டித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டான். கோபம் தணிந்தவனும் தசார் நகர்களின் ஆட்சியாளனுமான மன்னன் ஹிரண்யவர்மன் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றதும் சிகண்டி மிகவும் மகிழத் தொடங்கினான். இதற்கிடையில் பாலின பரிமாற்றம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு மனிதர்களின் தோள்களில் எப்போதும் சுமக்கப்படும் குபேரன் பூமியின் ஊடான தனது பயணத்தின் போது ஸ்தூணனின் வசிப்பிடத்திற்கு வந்தான். ஸ்தூணனின் அந்த மாளிகைக்கு மேலே ஆகாயத்தில் நின்ற அந்த பொக்கிஷ பாதுகாவலன்
அந்த குபேரன், அழகிய மலர் மாலைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் நறுமணம் மிக்க புற்களின் வேர்களாலும் பல இனிய நறுமண தைலங்களாலும் மனமூட்டப்பட்டிருந்த யக்ஷன் ஸ்தூலனின் அற்புத வீட்டை கண்டான். அங்கே தூப நறுமணங்களும் மற்றும் கவிகைகளும் நிறைந்திருந்தன. கொடிகள் மற்றும் கொடிச்சீலைகளோடு கூடிய அந்த மாளிகை மிக அழகாக இருந்தது. அனைத்து வகை உணவுப் பொருட்கள் மற்றும் பானத்தால் அது நிறைந்திருந்தது. இரத்தினம் மற்றும் தங்கத்தாலான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் பல்வேறு விதமான மலர்களின் நறுமணத்தால் தூபம் போட்டப்பட்டதும் நீர் தெளித்து நன்கு கூட்டப்பட்டதுமான அந்த யக்ஷன் ஸ்தூனனின் அழகிய வீட்டை கண்ட அந்த யக்ஷர்களின் தலைவன் குபேரன் தன்னை தொடர்ந்து வந்த யக்ஷர்களிடம், அளவிட முடியா ஆற்றல் கொண்டோரே, ஸ்தூலனின் இந்த மாளிகை நன்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளதே, எனினும் அந்த தீய புரிதல் கொண்டவன் ஏன் என்னிடம் வரவில்லை? எனவே நான் இங்கிருக்கிறேன் என்பதை அறிந்தும் என்னை அணுகாத அந்த தீய ஆன்மா கொண்டவனை, அந்த ஸ்தூலனை ஏதாவது கடும் தண்டனையால் வீடிக்க வேண்டும். இதுவே எனது நோக்கமாக இருக்கிறது என்றான் குபேரன். குபேரனின் வார்த்தைகளை கேட்ட அந்த யக்ஷர்கள் குபேரனிடம் சொன்னார்கள், ஓ மன்னா, குபேரரே, அரசன் துருபதனுக்கு சிகண்டினி என்ற பெயரில் ஒரு மகள் இருந்தாள். ஏதோ காரணத்திற்காக அந்த சிகண்டினியிடம் ஸ்தூனன் தன் ஆண் தன்மையை கொடுத்திருக்கிறான். அவளது பெண் தன்மையை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்தூனன் பெண்ணாக ஆனதால் அவனது வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கிறான். எனவே பெண் வடிவை சுமந்து கொண்டிருப்பதால் நாணத்தால் அவன் உம்மை அணுகவில்லை. இக்காரணத்திற்காகவே அந்த ஸ்தூனன் உம்மிடம் வரவில்லை. இவை யாவையும் கேட்ட பிறகு எது முறையோ அதை செய்வீராக என்றனர் யக்ஷர்கள். அப்போது தேர் விமானம் இங்கேயே நிற்கட்டும், ஸ்தூனன் என்னிடம் கொண்டு வரப்படட்டும் என்ற சொற்களே அந்த யக்ஷர்களின் தலைவன் குபேரன் உதித்தவையாக இருந்தது. குபேரன் சொன்னான், நான் அந்த ஸ்தூனனை தண்டிப்பேன் என்றே மீண்டும் மீண்டும் சொன்னான். பிறகு யக்ஷர்களின் தலைவன் குபேரனால் அழைக்கப்பட்ட ஸ்தூனன் பெண் வடிவை சுமந்து கொண்டு அங்கே வந்து வெட்கத்துடன் குபேரன் முன்னிலையில் நின்றான். பிறகு, ஓ குருகுலத்தோனே, துரியோதனா, செல்வத்தை அளிப்பவனான அந்த குபேரன், குஹ்யர்களே, இந்த இழிந்தவனின் பெண் தன்மை இப்போது இருப்பது போலவே நீடிக்கட்டும் என்று கோபத்தால் சபித்தான். மேலும் அந்த உயர் ஆன்ம யக்ஷர்களின் தலைவன் யக்ஷர்கள் அனைவரையும் அவமதித்து சிகண்டினியிடம் இருந்து அவளது பெண் தன்மையை பெற்றுக்கொண்டு உனது சொந்த பாலினத்தை, ஆண் தன்மையை அவளுக்கு கொடுத்து விட்டதால், பாவம் நிறைந்த செயல்களை கொண்டவனே ஸ்தூனாகர்ணா, இதற்கு முன் எவனும் செய்யாததை நீ செய்திருப்பதால் இந்த நாள் முதலே நீ பெண்ணாகவே நீடிப்பாய், அவளும் ஆணாகவே நீடிப்பாள் என்றான். குபேரனது இந்த வார்த்தைகளை கேட்ட யக்ஷர்கள் அனைவரும் வைஸ்ரவணனை, அந்த குபேரனை மென்மைப்படுத்த அமைதிப்படுத்த தொடங்கி ஸ்தூனாகர்ணன் சார்பாக மீண்டும் மீண்டும் பேசி, உமது சாபத்திற்கான எல்லலை நிர்ணயிப்பீராக என்றனர். அந்த உயர் ஆன்ம யக்ஷர்கள் தலைவன் குபேரன் தன்னை தொடர்ந்து வந்த அந்த யக்ஷர்கள் அனைவரிடமும் தனது சாபத்தின் எல்லையை நிர்ணயிக்கும் விருப்பத்தால், யக்ஷர்களே, சிகண்டியின் மரணத்திற்கு பிறகு இந்த ஸ்தூனன் தனது சுய வடிவை அடைவான். எனவே இந்த உயர் ஆன்ம யக்ஷனான ஸ்தூனன் தனது கவலையிலிருந்து விடுபடட்டும் என்றான். இதை சொன்னவனும் ஒப்பற்றவனுமான அந்த யக்ஷர்களின் தெய்வீக மகன் குபேரன் உரிய வழிபாட்டை அடைந்து குறுகிய நேர இடைவெளியில் பெரும் தூரத்தை கடக்க வல்ல தனது தொண்டர்கள் அனைவருடனும் புறப்பட்டான். இப்படி சபிக்கப்பட்ட ஸ்தூனன் அங்கேயே தொடர்ந்து வாழ ஆரம்பித்தான். நேரம் வந்தபோது சிகண்டி ஒரு நொடியும் காலந்தாட்டாமல் அந்த இரவு உலாவி யக்ஷன் ஸ்தூனனிடம் வந்தான். அவனது முன்னிலையை அடைந்த அந்த சிகண்டி, ஓ புனிதமானவனே ஸ்தூனா, நான் உன்னிடம் வந்துவிட்டேன் என்றான். ஸ்தூனன் சொன்னான், நான் உன்னிடம் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னான். உண்மையில்
சூது ஏதுமற்ற வஞ்சனையற்ற அந்த இளவரசன் சிகண்டி தன்னிடம் திரும்ப வந்ததை கண்ட ஸ்தூணன் சிகண்டியிடம் நடந்தது அத்தனையும் சொன்னான். உண்மையில் அந்த யக்ஷன் ஸ்தூணன் சொன்னான், ஓ மன்னனின் மகனே சிகண்டி, நான் வைஸ்ரவன் குபேரனால் சபிக்கப்பட்டேன். இப்போது சென்று நீ தேர்ந்தெடுத்த மனிதர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்வாயாக. நீ இங்கே வந்தது மற்றும் புலஸ்தியரின் மகனுடைய குபேரனின் வருகை ஆகிய இரண்டும் முன்பே விதிக்கப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். இவையாவும் தவிர்க்க இயலாவையாகும் என்றான் ஸ்தூணன். யக்ஷனான ஸ்தூணனால் இப்படி சொல்லப்பட்ட சிகண்டி பெரும் மகிழ்ச்சியால் நிரம்பி தனது நகரத்திற்கு வந்தான். சிகண்டி பல்வேறு விதமான நறுமண தைலங்கள், மலர் மாலைகள் மற்றும் விலைமதிப்பு மிக்க பொருட்களால் மறுபிறப்பாளர்களையும், அதாவது பிராமணர்களையும் தேவர்களையும் பெரும் மரங்களையும் நாச்சந்திகளையும் வழிபட்டான். பாஞ்சாலர்களின் ஆட்சியாளனான துருபதன் விருப்பங்களால் வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட தனது மகன் சிகண்டியுடனும் தனது இரத்த உறவினர்களுடனும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அந்த மன்னன் துருபதன் முன்பு பெண்ணாக இருந்த தனது மகள் சிகண்டியை துரோணருக்கு சீடனாக அளித்தான். அந்த இளவரசன் சிகண்டி, உங்கள் அனைவருடன் சேர்ந்து நால்வகை ஆயுத அறிவியலையும் அடைந்தான். மேலும் அவனது தம்பியான பிரஷதகுல திருஷ்டத்யும்னனும் உங்களுக்கு பிறகு அதையே அந்த கல்வியையே அடைந்தான். உண்மையில் இவை யாவும் மூடர்களாகவும் பார்வை மற்றும் கேள்வி புறன்களை இழந்தவர்களாகவும், அதாவது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாற்றுருவம் தரித்து துருபதனிடம் ஏற்கனவே என்னால் அனுப்பப்பட்டிருந்த எனது ஒற்றர்களால் எனக்கு தெரிவிக்கப்பட்டன. அந்த ரதர்களில் சிறந்தவனும் துருபதனின் மகண்டுமான சிகண்டி முதலில் பெண்ணாக பிறந்து அதன் தொடர்ச்சியாக வேறு பாலினத்திற்கு, அதாவது ஆணாக மாறினான். அம்பை என்ற பெயரால் கொண்டாடப்பட்ட காசி ஆட்சியாளனின் மூத்த மகளே துருபதன் குலத்தில் சிகண்டியாக பிறந்தாள். போரிடும் விருப்பத்தால் கையில் வில்லுடன் அந்த சிகண்டி என்னை அணுகினால் அவனை நான் ஒரு கணமும் பார்க்கவோ அடிக்கவோ மாட்டேன். ஓ மங்கா புகழ் கொண்டவனே, ஓ குருகுலத்தின் காளையே, பெண் அல்லது முன்னர் பெண்ணாக இருந்தவன் அல்லது பெண் தன்மையுள்ள பெயரை கொண்டவன் அல்லது பெண்களை போன்ற தோற்றம் கொண்டவன் ஆகியோர் மீது நான் ஆயுதங்களை அடிக்க மாட்டேன் என்பது உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட எனது நோன்பாகும். எனவே கையில் ஆயுதத்துடன் அவன் என்னை அணுகினாலும் நான் அவனை போரில் கொல்ல மாட்டேன். பீஷ்மன் ஒரு பெண்ணை கொன்றால் நீதிமான்கள் பீஷ்மனான என்னை இழிவாக பேசுவார்கள். எனவே போரில் சிகண்டி எனக்காக காத்திருப்பதை நான் கண்டாலும் அந்த சிகண்டியை நான் கொல்ல மாட்டேன் என்றார் பீஷ்மர். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான், பீஷ்மரின் இந்த வார்த்தைகளை கேட்ட குருகுலத்தின் மன்னன் துரியோதனன் ஒரு கணம் சிந்தித்து பீஷ்மரின் அந்த நடத்தை சரியானதே என்று நினைத்தான் என்றான் சஞ்சயன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 195 ஸ்தூணனை பிடித்த சாபம் இப்பதிவு நிறைவுற்றது.